ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ரெண்டு ஆட்டோக்கு நடுவில் சைக்கிள் கேப்ல ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்குள்ள போறோம். உள்ளே போயிட்டு அவங்க ஆம்பியன்ஸ் எப்படி இருக்குன்னு நம்ம போய் பார்க்கலாம். டோரை ஓப்பன் பண்ண உடனே லெஃப்ட் ஹேண்ட் சைட் வாலில் பார்த்தீங்கன்னா அவங்களோட ரெஸ்டாரண்ட் நேம்க்கு ஏற்ற மாதிரியே அந்த தீமுக்கு வாலில் பெயிண்டிங் பண்ணி வச்சுருந்தாங்க. ரெண்டு பஸ், அதுக்கப்புறம் கார், ஆட்டோ, அந்த டிராஃபிக் நடுவில் ஒருத்தர் சைக்கிள் கேப்பில் சைக்கிள் ஓட்டிட்டு போகிறாரு. இது ஒரு ரெஸ்டோ பார், அதுக்கேற்ற மாதிரியே ஆம்பியன்ஸ் வந்து ரொம்ப கிளாஸாக இருந்துச்சு. நம்ம வந்து வெறும் ஃபுட் மட்டும் தான் ரிவ்யூ பண்ண போகிறோம், என்னென்ன ஃபுட்லாம் சாப்பிட்டோன்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு ட்ரை பண்ண போகிறது அவங்களோட பிளேட்டர் தான். அவங்கக்கிட்ட வெஜ் பிளேட்டரும் இருக்குது, நான்வெஜ் பிளேட்டரும் இருக்குது. ஸோ நம்ம ஆர்டர் பண்ணது நான்வெஜ் பிளேட்டர். அதில் 4 டிஷ்ஷஸ் கொடுத்துருந்தாங்க. அதில் என்னென்ன வரும்னு பார்த்தீங்கன்னா அசட்டட் சிக்கன், ஃபிஷ் அண்ட் பீஃப். மெனுவை பார்த்துட்டு உங்களுக்கு எந்த டிஷ் ஆர்டர் பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்கள் கண்ணை மூடிட்டு பிளேட்டர் ஆர்டர் பண்ணிடலாம். அதில் மிக்சர் ஐட்டமாக வந்துடும். வாங்க, பிளேட்டரில் இருந்த 4 டிஷ்ஷையும் நம்ம ஒவ்வொன்றா ட்ரை பண்ணி எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு ட்ரை பண்ண போகிறது சிக்கன். சிக்கன் பிரெஸ்ட் பீஸில் ஒரு சின்ன ஸ்லைஸ் எடுத்து தந்தூரியை குக் பண்ணுற மாதிரி ரொம்ப காரமாகவும் இல்லாமல் ஒரு செட்டில்டாக ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. அடுத்தது ட்ரை பண்ண போகிறது பீஃப். மேலே ஒரு கோட்டிங் கொடுத்து சாசஸ்லாம் போட்டு நல்லா டாஸ் பண்ணி கொடுத்துருந்தாங்க, இதுவும் நல்லா இருந்துச்சு. அடுத்தது சிக்கன் கபாபோட ஸ்ப்ரிங் ஆனியன், பெல் பெப்பர், மைல்டான மசாலாவில் நல்லா டாஸ் பண்ணி கொடுத்துருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. ஃபிஷ், ஆனியன், டொமேட்டோ, ஜிஞ்சர் கார்லிக்கோட டாஸ் பண்ணி கொடுத்துருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. அடுத்து நம்ம ட்ரை பண்ண போகிற டிஷ் நம்ம ஒரு டிஷ் பிச்சு போட்ட கோழி. சிக்கனை நல்லா பிச்சு போட்டு நல்ல பெப்பரை தூக்கலாக போட்டு கொடுத்துருந்தாங்க, இதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. அடுத்து நம்ம ட்ரை பண்ண போகிறது பீஃப் ஸ்டீக். நீங்கள் ஒரு பீஃப் ஃப்ளவராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த டிஷ் நீங்கள் ட்ரை பண்ணணும். என்னோட ஒரு பீஃப் ஃப்ளவர் வந்திருந்தார், அவங்க ஆர்டர் பண்ணது தான் இந்த பீஃப் ஸ்டீக். அவரோட சேர்ந்து நானும் ட்ரை பண்ணியிருந்தேன். இந்த மீட் பார்த்தீங்கன்னா ஓவர் குக்கடும் இல்லாமல் ராவாகவும் இல்லாமல் ஒரு செட்டில்டாக நடுவில் கரெக்டான குக்கில் இருந்துச்சு. மேலே பார்த்தீங்கன்னா ஒரு மைல்டான கிரேவி வந்து ஊற்றிருந்தாங்க, அதோட நீங்கள் டிப் பண்ணி சேர்ந்து சாப்பிடும் போது வந்து நல்லா இருந்துச்சு. என் கூட வந்து ஒரு அவருக்கு ரொம்ப பிடிச்சி போய் எனக்கு இதே டிஷ் ஒன்னொரு வாட்டி ஆர்டர் பண்ணணுன்னாரு. ஸோ அவ்வளோ பிடிச்சிருந்த டிஷ் நாங்கள் ஆர்டர் பண்ணதுலேயே ரொம்ப காஸ்ட்லியான டிஷ் பார்த்தீங்கன்னா இந்த ஐட்டம் தான். அடுத்து நம்ம ட்ரை பண்ணது பார்த்தீங்கன்னா வெஜ் ஃப்ரைட் ரைஸ், அதோடு சேர்ந்து நான்வெஜ் மிக்ஸ்டு ஃப்ரைட் ரைஸ். நான்வெஜ் மிக்ஸ் ஃப்ரைடில் பார்த்தீங்கன்னா ஏக், ப்ரான், சிக்கன், மீட்லாம் நல்லாவே குக்காக இருந்தது. நான் ஸ்பைஸியாக சாப்பிட மாட்டேன் அப்படின்னு நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ண வேண்டியது இந்த ஃப்ரைட் ரைஸ், ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. நீங்கள் வெஜிடேரியனாக இருந்தால் நீங்கள் வெஜ் ஃப்ரைட் ரைஸ் ட்ரை பண்ணலாம், நானும் ட்ரை பண்ணியிருந்தேன் ஒரு சேஞ்சுக்கு, நல்லாவே இருந்துச்சு. ஃபைனலாக நம்ம சைக்கிள் கேப்பில் சாப்பிட்டது ப்ரௌனி வித் ஐஸ்கிரீம். பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. எப்பண்டா ஸ்பூனை வைப்பாங்கன்னு காத்துட்டு இருந்தேன். அவங்க கொஞ்சம் வைக்கிறதுக்கு லேட் பண்ணியிருந்தாங்கன்னா அப்படியே எடுத்து சாப்பிட்ருப்பேன். ஐஸ்கிரீம் இல்லாமல் ஃபஸ்ட்டு ப்ரௌனியை மட்டும் டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். வெறும் ப்ரௌனியை மட்டும் சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா அந்த நட்ஸோட அந்த ப்ரௌனி சாப்பிடும்போது அப்பா டேஸ்ட்டு. ஆக்சுவலாக நீங்கள் கேக் நம்ம நிறைய சாப்பிட்ருப்போம், ஆனால் அந்த ப்ரௌனி சாப்பிடும்போது அது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட். ஆக்சுவலாக அது சாப்பிட்டா தான் நமக்கு தெரியும். சரி வாங்க, ஐஸ்கிரீமோடு அந்த ப்ரௌனியை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஹெவனுக்கு போகணுமா? ஆமாங்க, சொர்க்கத்துக்கு தான் போகணுமா? அப்போ இந்த ஐஸ்கிரீமோட அந்த ப்ரௌனியை சாப்பிடுங்க. வா, கண்டிப்பாக வாழும்போதே போயிட்டு வந்துடலாம். நடா இவன் என்னென்னமோ சொல்கிறானேன் பார்க்குறீங்களா? நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், அப்புறம் தெரியும் ஏன் இப்படி சொன்னான்னு. ஓவராலாக நம்ம ட்ரை பண்ண டிஷ் எல்லாமே டேஸ்ட்டாகவும் நல்லாவும் இருந்துச்சு. என்ன கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்துச்சு, ஆனால் நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோட சில் அவுட் பண்ணுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் போக வேண்டிய இடம் சைக்கிள் கேப், டிஜே, ஒரு லைவ் ஹேப்பனிங்காக இருந்துச்சு. ஒரு சின்ன மூமெண்ட் போட்டுட்டு நீங்கள் சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்டீங்க, இல்லை சாப்பிட்டு சின்ன மூமெண்ட் போடணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் இங்கே போகலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.